இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உற்சாகம் டேனல், இன்றைக்கி நம்ம உற்சாகம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கமலில் எல்லோரும் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை பற்றியே கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணேன், அதை பற்றி சில தகவல்களை இதில் வந்து நான் சொல்கிறேன். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர், ஓகேங்களா. இந்த முனிசிபல் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டூ, ஓகேங்களா. முனிசிபல் கமிஷனர் கிரேட் டூ. போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1092, இதுதான் வந்து அதுக்கான போஸ்ட் கோடு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முனிசிபல் கமிஷனர் சப்பார்டினேட் சர்வீஸில் இருக்குது, ஓகேங்களா. தமிழ்நாடு முனிசிபல் கமிஷனர் சப்பார்டினேட் சர்வீஸ் கீழே அந்த துறை வந்து வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. அதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 36400 1,15,700. லெவல் 16 சேலரி வந்து வருது, ஓகேங்களா. லெவல் 16 சேலரி 36400 1,15,700, ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து முனிசிபல் கமிஷனர்னா என்ன சார், அந்த முனிசிபல் கமிஷனர்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது, நம்மளுக்கு எத்தனை பேர் வேலை பார்ப்பான், நம்மளுக்கு மேலே எத்தனை பேர் வேலை பார்ப்பான், ஸோ அதெல்லாம் என்னதான் ஒர்க் நடக்குது, ஓகேங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சைடில் இருக்க PDF ஒன்று, நான் PDF நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிங்க. நான் அதை சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதை நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா. நான் வந்து நடுவில் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாலும் தெரியாத விஷயங்கள் வந்து நடுவில் நடுவில் தான் வரும், ஓகேங்களா. நம்ம வந்து எல்லாமே ஒன்றும் தெரியாதுலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து நடுவில் நடுவில் தான் என்ன சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக முன்னாடி என்ன சொல்ல முடியல, ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முழுசாக வீடியோ பாருங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் என்னோட வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா. அந்த கருத்துக்களை நீங்கள் கீழே தெரிவிங்க, அதுக்கான சந்தேகங்கள் தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச நான் வந்து கீழே வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முனிசிபல் கமிஷன் சர்வீஸ், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 கேட்டகரி தான் இருக்குது, மொத்தம் 4 கேட்டகரி. அந்த அதாவது அந்த சர்வீஸில் தமிழ்நாடு முனிசிபல் கமிஷன் சர்வீஸில் 4 கேட்டகரி தான் இருக்குது. கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட் கேட்டகரி. கேட்டகரி 1 ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். கேட்டகரி 2 ஸ்பெஷல் கிரேட் முனிசிபல் கமிஷனர், ஓகேங்களா. கேட்டகரி 3 செலெக்ஷன் கிரேட் முனிசிபல் கமிஷனர். அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து டைரக்டர் ஆஃப் முனிசிபல் கமிஷனர். ஃபஸ்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பிஏ வந்து இதில் இருப்பாங்க. அடுத்தது கிரேட் 4 முனிசிபல் கமிஷனர் கிரேட் 1. இது வந்து கிரேட் 1 நல்லா இருந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. முனிசிபல் கமிஷனர் கிரேட் 1, நாம் வந்து குரூப் 2 எடுத்து முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது கீழே அடிஷ்னல் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து அடிஷ்னலாக ஒரு பிஏ, ஓகேங்களா. அது வந்து கிரேட் 4, ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த இதில் கொஞ்சம் ஹையர் கேட்டகரி போஸ்டிங். இதெல்லாம் அடுத்தது தான் நம்ம வந்து கிரேட் 2 முனிசிபல் கமிஷனர், ஓகேங்களா. இது வந்து 5வது கேட்டகரி கீழே வரும், ஓகேங்களா. அந்த கீழே இருக்கிற PDF பார்த்துக்கோங்க. இதில் வந்து கிரேட் 2 எந்த அடிப்படையில் வந்து நம்மளை மேலே எடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் டு த சர்வீஸ் செல் பீல் மேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2 அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க, பை டைரக்ட் ரெக்குயர்மெண்ட் ஃப்ரம் அமாங் த பர்சன்ஸ் ஹாவ் சர்வ்ட் ஆஸ் மேனேஜர் ஆஃப் ஆல் முனிசிபல் ஆஃபீஸ் ஆர் ஆஸ் அக்கௌண்டன்ட் அண்டர் ரெவன்யூ ஆஃபீஸர் ஆஃப் ஆல் முனிசிபாலிட்டிஸ் எக்ஸப்ட் த செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டிஸ் ஃபார் ஏ டோட்டல் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 ஆன் டியூட்டி இந்த தமிழ்நாடு முனிசிபல் ஜெனரல் சர்வீஸு. அதாவது இந்த முனிசிபல் கமிஷனர் லிஸ்ட்டில் வந்து மினிமம் 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிரேட் 1 போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ ஆஃபீஸராகவோ இல்லை அக்கௌண்டண்ட்டாகவோ இல்லை முனிசிபல் ஆஃபீஸாகவோ இருந்தால், ரெவன்யூனா அதில் ரெவன்யூ ஆஃபீஸராக அதுலேயே ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்க, அதாவது முனிசிபல் கமிஷனிலேயே ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்க. அதிலேருந்து ஒரு 3 வந்து பணிபுரிந்தால் மட்டும்தான் இந்த கிரேடு இந்த பதவிக்கான நிலையை வந்து நீங்கள் அடைய முடியும், ஓகேங்களா. அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பை டைரக்ட் ரெக்குயர்மெண்ட் அமாங் த கேட்டகரிஸ் ஆஃப் முனிசிபல் எம்ப்ளாயீஸ் இன் கிளாஸ் 1, அதாவது டைரக்ட் ரெக்குயர்மெண்ட்டாக கிளாஸ் 1A அப்படிங்கிறது வந்து இதில் டைரெக்டாகவும் இந்த வந்து தேர்வு ஆணையத்தில் கூப்பிடுவாங்க. அது தமிழ்நாடு முனிசிபல் ஜெனரல் சர்வீஸ் அந்த கேண்டிடேட்ஸ் போய் அப்பாயின்ட் செலக்டர் பேஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் பை செலெக்ஷன் கமிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் ஃபைனலில் அதுக்கு எக்ஸாம் எல்லாம் வச்சுட்டு இது வந்து டேரெக்டாக வேறு இதுக்கு அதாவது கிரேட் 1 சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எக்ஸாம் வச்சுட்டு அதில் இன்டர்வியூ வச்சுட்டு அதில் வந்து அந்த கமிட்டி மூலமாக அவங்க செலக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த தேர்வாணையத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரி வரைக்கும் போகிறதுக்கான ஒரு இது. அதாவது ப்ரமோஷன் வந்தாலும் அப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சு எங்களை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு தேர்வாணையம் தான் கிரேட் 1 அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன்சி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அதுக்கு கீழே இருக்குது. அதாவது முனிசிபல் கமிஷனருக்கு கீழே இத்தனை வேகன்சிஸ் இருக்கும், இத்தனை டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. முனிசிபல் கமிஷனர்னா நம்ம கிரேட் 2 ரொம்ப கீழே இருக்கும், இதுக்கு மேலே ஜாயின்ட் டைரக்டரோட வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்தது அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் முனிசிபல் மேனேஜர்ஸ் ஆஃப் முனிசிபல் ஆஃபீஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆல் முனிசிபாலிட்டிஸ் எக்ஸப்ட் செகண்ட் கிரேட். இந்த செகண்ட் கிரேடை தவிர்த்து வேறு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை வந்து டைரக்ட் ரெக்யர்மெண்ட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. பை டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் அல்லது டைரெக்டாக ரெக்யர்மெண்ட் பண்ணி ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை ரெக்யர்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக அந்த இடத்துலேருந்து மாற்றி இதில் வந்து இங்கே கொண்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் முனிசிபல் மேனேஜர்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல் பாஸஸ் த மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் 1 டு த கிரே ஜெனரல் ரூல் ஃபார் த தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ். அதாவது இந்த சப்ஆர்டினேட் சர்வீஸுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குவாலிஃபிகேஷனை முடிச்சிருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு வந்து இவங்க போகிறதுக்கான தகுதியாக இருக்கிறீங்க அப்படின்னு அதில் வந்து மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட், சரி டைரக்ட் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது டைரெக்டாக ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எடுப்பீங்க, அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், ஷெல் ஹோல்ட் ஏ டிகிரி, அவங்க வந்து ஒரு டிகிரியாவது வச்சிருக்கணும். ஓகேங்களா. ஷெல் நாட் கம்ப்ளீட்டட் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் ஜூலை அந்த இயர் இன் விச் த செலெக்ஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இஸ் மேடு. இந்த செலெக்ஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ எங்களுக்கு கொடுக்குறமோ அப்போ எங்களுக்கு வந்து ஜூலை 1 அப்புறமேட்டு 30 வயசு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முனிசிபல் கமிஷனருக்கு. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பை ரெக்யர்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக ரெக்யர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி, அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட் ஹேவ் பாஸ் த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சப்ஆர்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1 ஆர் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் டெஸ்ட். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக உங்களை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே வேலை பார்த்துருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் டெஸ்ட் ஒன்று வைப்போம். அந்த அக்கௌண்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஆர்டினேட் ஆஃபீஸர் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்ட் 1 ஆர் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அக்கௌண்ட் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் டெஸ்ட் வைப்போம், இந்த ரெண்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பாஸ்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உள்ளே கொண்டு போவோம், இது ரெண்டில் ஏதோ ஒன்று வைப்போம் அதில் நீங்கள் பாஸ் ஆனால் உங்களை வந்து இந்த இதில் இந்த கமிஷனர் கேட்டகரிக்கு உள்ளே கொண்டு போவோம், முனிசிபல் கமிஷனர் கேட்டகரிக்குள்ளே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான இது, அதுக்கான தகவல்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் அது நிறையவே இருக்குது. ஸோ இந்த PDF நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து முனிசிபல் கமிஷனருக்கான வேலை, அவங்களுக்கான கீழே வேலைன்னா இதுதான் அங்கே இருக்க ப்ரொசீஜர், இத்தனை கேட்டகரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செக்ஷன் வேணாலும் போகலாம், முனிசிபல் கமிஷனர் Grade 2 அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 4 கேட்டகரியில் உங்களுக்கு வராது, 5வது கேட்டகரியில் அந்த இதில் கீழெல்லாம் உங்களுக்கு வரும், அதாவது அசிஸ்டன்ட் கேட்டகரி மாதிரி போடுவாங்க, அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் மெயின்டென்ஸ் அந்த மாதிரி சமைச்சாரம் கூட வரலாம். ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கான உரிமை தரக்கூடிய ஒரு எந்த கையொப்பமும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாயினிங்கில் தரமாட்டாங்க, மினிமம் 2 இயர்ஸாவது ஆகும். ஸோ அதுவரை நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கேட்டகரி மாதிரி தான் இருக்க முடியும், ஏன்னா உங்களுக்கான சின்ன சின்ன வேலைகள் தான் கொடுப்பாங்க, அல்லது ட்ரைனிங் கேட்டகரி அதில் பக்கமாக ஒரு 6 மாதம் பக்கமாக இருக்கும். ட்ரைனிங் கேட்டகரினா உங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க, அதுக்குன்னு கீழே வந்து கேட்டகரிஸ் நிறைய கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கான தகவல்கள் அது போதுமானதாக இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம், நான் வந்து தெரிவிக்கிறேன். அடுத்து வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிவிங்க, அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு முக்கியமான தகவல்களை அதில் கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.